ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை. பாசுரம் 30. வங்கக்கடல் கடைந்த. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி போதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி போதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி போதுவை பைங்கமல தண்டரியல் பட்டபிராக்கோதை சொன்ன பைங்கமல தண்டரியல் பட்டபிராக்கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரி சூரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள் இங்கி பரி சூரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திரு செல்வ திருமால செங்கண் திருமுகத்து செல்வ திருமால எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் பாவாய் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் கண்ணனா தோன்றி பகவத்கீதையில சொன்ன மாதிரி யுக யுகமா அவதாரம் எடுத்து நல்லவர்களை ரட்சித்தும் தீமைகளை அழிச்சும் தர்மத்தை நிலைநாட்டினார். நன்மை தீமைகளை வேறுபடுத்தி காண்பிக்க வேதங்களையும் உபனிஷத்துகளையும் நிறுவினார். ஆனா இந்த வேதோபனிஷத்துகள்ல இருக்கிற கருத்துக்களை சாமானிய மக்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால திரேதா யுகத்துல ராமனாவும் துவாபர யுகத்துல கண்ணனாவும் அவதரிச்சு இந்த வேதோபனிஷத்துகள்ல இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு உணர்த்த அந்த வழியிலேயே தன் வாழ்க்கையை நடத்தி காட்டினார். அதோட நிக்காம இப்படி இவர் வாழ்ந்த வாழ்க்கைய முனிவர்கள் யோகிகள் இவங்களை எல்லாம் வச்சு புராணங்களாவும் இதிகாசங்களாவும் சாசனப்படுத்த செஞ்சார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர்ற விசிதாத்மா விதேயாத்மா அப்படிங்கிற சொற்களுக்கு ஏற்ற மாதிரி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், கட்டுக்கடங்காதவர்,
அப்படிப்பட்டவரை சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்காகவே பக்தர்கள் எப்படி வாழறது? இறைவனை எப்படி பிடிச்சுக்கிறது? இன்ப துன்பங்கள் நம்மள சூழும் போது அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில எப்படி பாக்கிறது? இப்படிங்கறத எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துறதுக்காக நம்மள போலயே மக்களை படைச்சு பல கஷ்டங்களுக்கு அவங்கள ஆட்படுத்தி தன்னை சரணடைய செஞ்சு காப்பாத்தி சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு உணர்த்தினார். பகவான் அனுப்பிய பக்தர்கள்ல வால்மீகி, திருமங்கை ஆழ்வார் போன்ற திருடர்கள் இருந்திருக்காங்க, கண்ணப்ப நாயனார் போல வேடர்களும் இருந்திருக்காங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர், மீராபாய் போன்றவங்க இல்லற வாழ்க்கையிலேயே புரவரம்ல ஈடுபட்டு யோகிகளா வாழ்ந்திருக்காங்க, விவேகானந்தர், துளசிதாசர் போன்றவங்க வறுமையில வாடி இறைவனை அடைஞ்சிருக்காங்க, மன்னர்கள், துறவிகள், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு பல பேர் இருந்திருக்காங்க, ஆண்டால போல குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இவங்கள பலர் வாழ்க்கையில தடம் புரண்டிருந்தா கூட இறைவனால திருத்தப்பட்டு பகவான அடைஞ்சிருக்காங்க. இன்னார் இணையார் என்றில்லாம அனைவருக்கும் பகவானின் பாதங்களை பற்ற அருகத உண்டு, தகுதி உண்டு என்பதை உணர்த்தியவும் அவ்வாறு அவரது பாதங்களை பற்ற எளிய வழிகளையும் இந்த பக்தர்களின் மூலம் நமக்கு பகவான் சொல்லித்தராரு. இவ்வாறு பகவான் படைத்த பக்தர்கள் நம்ம போலவே பிறவி பெருங்கடல்ல நீந்தி கர்மம் எனும் சூழலில் தத்தளிச்சவங்க தான். இவர்களை கொண்டே இவர்களால முடிந்தது நம்மால முடியுங்கிற தன்னம்பிக்கைய நமக்கு ஊட்டி தன்னை வந்தடைய பக்தர்களாகிய நாம் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து கொள்ள முடியாதபடி வளைத்து கொள்கிறார் பகவான். நம்ம எல்லாரும் பகவானோட சொத்து. ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னாக்க நம்ம கவனம் அந்த பொருளை தேடுறதுல, அதை திருப்பி எடுக்கிறதுலதான் இருக்கும். அதே மாதிரி பகவானோட ஒரு பெரிய சொத்தே பக்தர்களாகிய நம்ம தான். நம்ம அவர்கிட்ட வந்து அடைய மாட்டோமான்னு அவர் ஆதங்கப்பட்டு நமக்கு பல வழிகளை காமிச்சு தானும் அதுல நடந்து காட்டுறார். இப்படி பலரை தோற்றுவிச்ச பகவான் பின்னர் தானே பிறந்து பக்தர்கள் மூலமாகவும் பல சமயங்கள்ல தானே செஞ்ச லீலைகள் மூலமாகவும் சொன்ன செய்திகள் எல்லாம் திரட்டி வாழ்க்கை பாதைய நமக்கு காட்டி அதுல தானும் பயணிச்சு நம்ம வழி நடத்துறார். அப்படி பிறந்த பக்தர்கள்ல ஒருத்தி தான் ஆண்டாள் நாச்சியார். மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கே ஒரு நந்தவனத்துல பெரியாழ்வார் கண்டெடுத்த பெண் குழந்தை தான் இந்த ஆண்டாள். இந்த ஆண்டாள் யாருன்னா பூமாதேவி தான். அவர் தான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நேர கீழே இறங்கி வந்து ஆண்டாளா அவதரிச்சார். கண்ணனை அடையிற வழிகளையும் நமக்கு பாமாலையா தொடுத்து வழங்கி இருக்கார். அந்த பாமாலை தான் திருப்பாவை. பெரியாழ்வார்னு நாம் அழைக்கிறோமே, அவருடைய உண்மை பெயர் விஷ்ணு சித்தர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயி கோயில்ல புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். கண்ணன் மேல அளவு கடந்த பிரியம் அவருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டரான அவர் பகவான் மேல இருந்த அளவு கடந்த பரிவாலும் அன்பாலும் பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயரை அடைஞ்சார். எந்த அளவுக்கு கண்ணன் மேல அவருக்கு பக்தியும் அன்பும் இருந்ததுன்னு பார்த்தோமானா, கண்ணனை தானே காக்கணும்னு அவருக்கு ஒரு அபரிதமான ஆசை இருந்தது. உள்ளூர கண்ணனுக்கு என்ன தீங்கு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது. இப்படி ஒரு தாயோட பரிவோட பெரியாழ்வார் இருந்தார். அப்படி கண்ணனே எல்லாம்னு இருந்த பெரியாழ்வாரோட பெண் ஆண்டாள் அவருக்கும் ஒருபடி மேலே போறா. கண்ணனை தன் மணாளனா நினைக்கிறா. பெரியாழ்வார் சொன்ன கண்ணன் கதைகள்ல மனசுல ஏக்கிறா. கண்ணனையே தன் கணவனா அடையறதுக்காக பாவை நோம்பு இருக்கா. தன்னையும் தன் தோழிகளையும் கோபியர்களா நினைச்சுக்கிறா. தான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியா நினைக்கிறா. பெரியாழ்வார் சொன்ன கண்ணன் கதைகளை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கிறா. கண்ணனுக்கு பூமாலையும் பாமாலையும் சமர்ப்பிக்கிறா. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு. இது ஆண்டாளை பற்றின ஒரு அழகான தமிழ் பாடல். சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் அழகான தமிழில் பாடின
அருமையான பாமாலைதான் இந்த திருப்பாவை. மேலோட்டமா பார்க்கும்போது இது பாவை நோன்பு போல தோன்றினாலும் ரொம்ப அரிய மெய்ஞானம் நிறைஞ்ச கருத்துக்கள் கொண்டது இந்த திருப்பாவை. 30 பாசுரங்கள் கொண்ட இந்த திருப்பாவையில் முதல் 2 பாசுரங்களில் எதுக்காக பாவை நோன்பு நோக்குறோம், அதோட நன்மைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத விளக்கும் ஆண்டாள் பாவை நோன்பின் 6 பயனும் கண்ணனே அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குறா. பகவான் பாபா சொல்கிற மார்ஜால பக்தியின் சாராம்சமே இந்த 2 பாசுரங்களாகும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் பல முறை பயன்படுத்துகிற பறை அப்படிங்கிற சொல் கைங்கரியத்தை உணர்த்துறது. பகவானோட கைங்கரியத்தின் பயன் மேலே மேலே கைங்கரியம் செய்ய நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள். பின்னர் வரும் பாசுரங்களில் தூங்குற தோழிகளை எழுப்புறத போல அறியாமை அப்படிங்கிற ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கிற நம் போன்றோருக்கு அறைகூவல் விடுக்கிறாள் ஆண்டாள். எழுந்த தோழிகள் கிட்ட எப்படி நாம் இறைவனோட பாதங்களை பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற நவவித பக்திகளையும் நமக்கு காண்பிக்கிறாள். அப்பப்போ இந்த நோன்போட தன்மையால் ஒருவேளை பாதியிலேயே கைவிட்டுருவோமோ அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிற தோழிகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறாள். இதன் மூலம் என்னதான் அப்பப்போ வாழ்க்கை பயணம் கஷ்டமாக இருந்தாலும் அதை எப்படி சுலபமாக கடக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறா. தோழிகளுடன் கண்ணனின் கோவிலை அடைந்த ஆண்டாள் ஞானத்தின் முழு உருவமான நப்பினை பிராட்டியோட உதவியோட கண்ணனை எழுப்புறா. இவர்தான் பகவான் அப்படின்னு புரிஞ்சு கொள்றது தான் ஞானம். இந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் பகவானை உணர முடியும். துரியோதனன், ராவணன், சிசுபாலன் இவங்க பகவான் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவங்க இறைத்தன்மையை உணராமலே இறந்து விட்டனர். அந்த கூட்டத்தில் நாமும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற உணர்வே அந்த ஞானமாகும். அத்தகைய ஞானத்தை நப்பின பிராட்டிக்கிட்ட வரிக்கிறாள் ஆண்டாள். பின்னர் வர பாசுரங்களில் கண்ணனோட குணநலன்களை போற்றி அவனால் காக்கப்பட்ட பக்தர்களோட பட்டியலை சொல்றா. அந்த பட்டியலில் தன்னையும் சேர்க்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறா. ஒவ்வொரு முறையும் கைங்கரியத்தை, அதாவது சேவையே தேவை என்பதை ஆணித்தனமாக தெள்ள தெளிவாக விளக்குகிறா ஆண்டாள் நாச்சியார். என்னதான் பகவான் எல்லாம் வல்லவராக இருந்தாலும் கூட, அது நமக்கும் தெரியும்னா கூட, பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம், நம்மளோட வெற்றி தோல்விக்கு தகுந்தா போல நாம் பகவானை போற்றவும் செய்கிறோம், தூற்றவும் செய்கிறோம். இருந்தாலும் அதுக்காக பகவான் நம்மக்கிட்ட குற்றேவல் கொள்ளாமல் போயிடக்கூடாது, கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை நம்ம அவருக்கு தரணும்னு இதைத்தான் ஆண்டாள் பகவான் கிட்ட வேண்டார். உண்மையில் அப்படி பார்த்தா அவருக்கு நாம் செய்கிற இந்த கைங்கரியம் இருக்கே, அது நாம் அவருக்கு பண்ணுற சேவையே இல்லை. அது அவர் நமக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பு தான்னு நாம் புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக பகவானுடைய காருண்யத்தை நாம் நம்பணுங்கிறத கோதை பிராட்டி நமக்கு அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்கிறத நம்மால் உணர முடிகிறது. அத்தோட கண்ணனோட கோயிலுக்கு வர்றவர்களுக்கெல்லாம் நாராயண சேவை செய்யறதா வாக்களிக்கிறார். அக்கூடி இருந்து குளிர்வோம்னு சொல்லி ஆனந்தமும் படுறா கோதை. அதன் மூலமாக சத் சங்கத்தோட பயனையும் சேவையோட சிறப்பையும் கூடவே விளக்கி சொல்கிறார். இப்படியா சூடி கொடுத்த நாச்சியான கோதை தான் மட்டும் இறைவனை அணுகாம அனைவரையும் அழைச்சி பகவானை அடைய எளிய வழிகளை காட்டினபடியே 30 பாசல்களையும் ஏற்றியிருக்கார். அன்பினால பகவானை கட்டுப்படுத்துகிற வழிகளையும் ஆண்டாள் நமக்கு உணர்த்தி இருக்கார். சரி, இப்போ நாம இறுதி பாசுரமான 30வது பாசுரத்துக்குள்ளே போய் அதை ஆனந்தமா அனுபவிக்கலாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே என்று ஆண்டாள் சொல்லும் போது, ஒரு கப்பல்கள் நிறைஞ்ச கடல்ல திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, அதாவது சந்திரன் மாதிரி முகம் கொண்டவர்கள் சென்று வணங்குகிறார்கள்னு சொல்றாங்க.
ஆண்டாள் பார்க்கடலை சொன்னாங்களா? பார்க்கடல்ல ஏது கப்பல்? இங்கே சம்சாரம் என்னும் கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளையே குறிப்பிடுற மாதிரி இருக்கு. அல்லது கருணை கடலான பகவானையே சொல்றாங்களா? அன்று தேவர்கள் கடலை கடைஞ்சது அமுதத்தை எடுக்க. ஆனால் இன்றோ நாம் பாவை நோன்பு நோற்பது அழிவற்ற தன்மையை, அதாவது கைங்கரிய பேறு பெறுவதற்காக. பகவான் என்னும் அன்பு கடல் நமக்கு எதிர இருக்கும் போது அந்த கடலை கடைஞ்சு வேண்டியவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தடவை ஸ்ரீ சத்யசாயி பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு நிகழ்ச்சிக்கு பகவான் வருகை தந்தார். எப்போதும் மைதானத்துக்கு பகவான் தேர்ல வருவதுதான் வழக்கம். அந்த ஆண்டும் தேர்ல நின்னபடியே பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்த போது திடீர்னு அவர் போய்கொண்டிருந்த தேர் சடக்குன்னு நின்னுது. அந்த அதிர்வுல பகவான் கீழே விழுந்தார். ஆனா எதுவும் நடக்காத மாதிரி அவர் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து மீண்டும் அரங்கத்துக்கு சென்று முழு நிகழ்ச்சியும் கண்டு களிச்சார். அவ்வப்போது அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அரங்கத்தின் பின்பகுதிக்கு போயிட்டு வந்தாரு. வழக்கம் போல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பங்கேற்ற மாணவர்களோட புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா உண்மையில தேர்ல விழுந்த அதிர்வுல பகவானுக்கு கருத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தியதை மறைக்கிறதுக்காக அவர் பல முறை உள்ள போய் தன்னோட ரத்த கரைகளை தொடச்சுக்கிட்டு வந்திருக்கார். அன்னைக்கு பகவானுக்கு தலையிலையும் முதுகு தண்டிலையும் கையிலையும் பெருத்த காயம் ஏற்பட்டது. அந்த ஆண்டு பரிசளிப்பு விழாவில் தனது உரையின் போது இதை வெளியிட்ட பகவான், விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஆபத்தான வீர சாகசங்கள் புரிஞ்ச சில மாணவர்களுக்கு ஏற்பட இருந்த பெரிய ஆபத்தை தவிர்க்கவே தானே அதை ஏற்றுக்கிட்டதாகவும், அதே ஆண்டு மாடியிலிருந்து விழுந்ததுனால முதுகுத்தண்டு முறிஞ்ச மாணவன் குணமடையவும் தான் கையிலையும் தலையிலையும் முதுகுத்தண்டிலையும் அவற்றை ஏற்றுக்கிட்டதாக சொன்னார். அந்த ஆண்டு மாணவர்களும் பக்தர்களும் பகவானின் கருணை கடல்ல தத்தளிச்சாங்களா, கண்ணீர் கடல்ல மூழ்கினாங்களான்னு தெரியாது. அந்த மாதவனின் அருள் கிடைக்க பக்தர்களான இவங்க அன்பின் நிகழ்ச்சியோட செய்த மாதவம் பகவான உருக்கிடுச்சு. இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆண்டாளோட இந்த பாசுரத்துல தேவர்கள் மாதவனை சென்று யாசித்தார்கள். திடமான மந்தார மலையை கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் பகவானின் பக்தர்களோ யாசிக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம், பெரிய கல்லாலான மலையெல்லாம் கொண்டு எதையும் கடையவும் வேண்டாம். சுவாமி பலமுறை கூறுகிறார், தான் ஒரு வெண்ணெயை போன்று எளிதில் உருகிவிடுவேன் என்று. வெண்ணெய் என்பது மென்மையான பொருள்தான். இருந்தாலும் அதை உருக்குவதற்கு மிதமான வெப்பம் தேவை. வெண்ணெயை போன்ற கருணாமூர்த்தியான பகவானை அன்பெனும் கயிறால் கடையவில்லை அந்த மாணவர்கள், அப்படியே உருக்கிவிட்டனர். சந்திரனுக்கு இயற்கையிலேயே ஒளி கிடையாது, அது சூரியனோட ஒளியையே பிரதிபலிக்கிறது. அதேபோல நாமும் பகவானின் அன்பின் ஒளியை பிரதிபலிக்கும் சந்திரர்களாக இருந்தால் போதும். அதனால் தானோ என்னவோ நம்மளை அவரோட பிரதிபலிப்பா பார்க்கிறார் சுவாமி. மாணவர்கள் பகவானை மகிழ்விப்பதற்காக பலவிதமான சாகச செயல்களை மேற்கொண்டனர். என்ன நடந்தாலும் சுவாமி பார்த்து கொள்வார் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையையும் தாண்டி அவங்க செய்யற செயல்களில் மட்டுமே அவங்களோட சிந்தனையெல்லாம் இருந்தது. இப்படி பகவானோட மகிழ்ச்சிக்காக மட்டுமே அவங்க செய்யற செயல்களை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகளையோ ஆபத்தையோ அவங்க பொருட்படுத்தவில்லை. அவங்க செய்யற செயல்கள் மூலமா பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே அங்க மேலோங்கி இருந்ததுனால அங்க கர்ம சந்நியாச யோகம் நின்றது. இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டதுனால அது அவங்களுக்கு பகவானுடைய கைங்கரியத்தை பெற்று தந்தது. பகவானுடைய அன்புக்கு பாத்திரமாகணும்னா ஒரு பக்தன் சந்திரனை போல இருந்தால் போதும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாடலில் திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறேஞ்சி என்ற வரிகள் மூலமாக நமக்கு சொல்றாங்க. அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். அதாவது பட்டர்பிரானின் மகளாகிய தான் இயற்றிய இந்த திருப்பாவையை முப்பதும் தப்பாமே, அதாவது இந்த முப்பது பாசுரங்களையும் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு
இரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அழகிய தோள்களும் கைகளும் உடைய செல்வத் திருமாலுடைய அருளை பெற்று இன்புறுவர் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. இந்த பாசுரங்களை பாடினா மட்டும் போருமா? அதாவது இந்த 30 பாசுரங்களையும் முதல்ல படிக்கிறவங்க அதன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதில் சொல்லப்பட்ட எளிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதன்படி நடப்பாங்க அப்படின்னு ஆண்டாள் மேலும் சொல்றாங்க. வாயினால் பாடி என்பதன் மூலம் சொல், மனத்தினால் சிந்திக்க என்பதன் மூலம் சிந்தனை, தூமலர் தூவித் தொழுது என்பதன் மூலம் செயல். இவ்வாறு திரிகரண சுத்தியை ஆண்டாள் வலியுறுத்துகிறாள். பகவான் ஒரு பெரிய சேவை இயக்கத்தையே தொடங்கியது இப்படித்தான். முதல்ல எளிய வழிபாட்டு முறைகள், சேவை அப்படிங்கிற கைங்கரிய பேற்றை பக்தர்களுக்கு வழங்கி அது மூலமா தனி மனித மேம்பாடு அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிகழ்த்தி காட்டுறார். இந்த பாசுரங்கள்ல பற்பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை அடைவது என்ற ஒரே குறிக்கோள், ஆனா வெவ்வேறு மார்க்கங்கள். இது மூலமா ஆண்டாள் நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிய கொடுக்கறாங்க. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிய பகவான் அவருடைய நிறுவனங்கள் மூலமா நமக்கு நிறைவேற்றி காட்டுறார். ஆண்டாள் சொன்னாள், பகவான் செய்யும் வழியை நமக்கு காட்டி அதனை செய்தும் காண்பித்தார். ஏனைய அவதாரங்களில், அதாவது ராமன் நடந்தார், கண்ணன் சொன்னார், சாயி சொன்னார், செய்தார், செய்விக்கிறார். கடந்த 30 நாட்களா ஸ்ரீ ஆண்டாளுடைய தோழிமார்களாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியா ஆன்மீகத்தில் அதுவே ஒரு படியா முன்னேறி இன்னைக்கு கடைசி பாசுரத்துக்கு வந்திருக்கோம். கிளி கொத்திய பழம் எப்படி சுவையில் மிகுதியா இருக்குமோ அதே போல கோதாதேவியினுடைய வாய்ச்சுவையில் மலர்ந்த இந்த திருப்பாவை சொல்ல சொல்ல திகட்டாத சுவையுடையது. நம் போன்றவர்களுக்கும் இந்த சுவையை ஊட்டிக்காட்டி இன்னைக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கா ஆண்டாள். சொன்னத்தை சொல்லுமா கிளிப்பிள்ளை அப்படின்னு கிளிப்பிள்ளைகளான எல்லா ஜீவன்களும் இப்படியா கோதாதேவி காட்டின பரம பிரேம மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணி பக்தியில் திளைக்கணும், பகவத் கைங்கரியத்தை திளைக்கணும் அப்படின்னு அவ சொல்லி தந்திருக்கா. ஜீவன்கள் மேல அவளுக்கு இருக்கக்கூடிய அளவில்லாத கருணையினால பகவானுடன் சேர்ந்திருக்கக்கூடிய வைகுண்டத்தையும் கைவிட்டு நமக்காக அவரை பிரிஞ்சு பிறந்து வந்தா ஆண்டாள். அதே போல பகவான் ஸ்ரீ சத்யசாயியும் க்ஷ்மாபாரமு பாபி பூதேவி மனுப்பு கொரக்கு திரேதனொசகின கோர்க்கெலு தீர்ச்சு கொரக்கு அப்படின்னு அவரே சொல்றது போல திரேதாயுகத்தில் பூதேவி கேட்டுண்டதுனால அவதாரம் பண்ணியிருக்கார். எப்பவுமே மேலுலகத்தில் அளவில்லா ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் இந்த ஸ்ரீ சத்யசாயி நமக்காக புட்டபர்த்தி அப்படிங்கிற இந்த குக்கிராமத்தில் ஈஸ்வரம்பா ஈன்றெடுத்த பெரும் பேரா பிறந்து அவரே சொல்றது போல இந்த ஸ்ரீ சத்யசாயி பவசாகரத்தில் தத்தளிக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு பெரிய கப்பல் போல. முதலில் ஆண்டாளின் வாழித்திருநாமம், திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தருளி தாழ் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. அடுத்து நம் நெஞ்சில் நீங்காது நிறைந்திருக்கும் சாயி பகவானுக்கு வாழ்த்து கூறுவோம். வாழி எம் ஐய வாழி, சத்யசாயி என்றும் வாழி, அம்மையப்பா நீவேர் வாழி, ஆட்கொண்ட தெய்வம் வாழி, உனக்குன்றே நிதமும் வாழி, குலந்தழைக்க குருவே வாழி, பிறவி பிணி நீங்கும் வண்ணம் அருள் பொழி முகிலே வாழி, அன்பர்கள் நெஞ்சிலென்றும் நீங்காமல் நின்று வாழி என்று வாழ்த்து பாடி கொண்டாடுவோம். பகவானோட அருட்கருணையால திருப்பாவை 30 பாசுரங்களையும் சொல்ற நிகழ்ச்சி இன்னியோட நிறைவடையுது.
சொல்லுக்குள்ள அடக்க முடியாத ஒரு பரவசம் மனசு பூரா பரவி இருக்கு. 30 நாளும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமா நடத்தி கூட்டிட்டு போன நம் சுவாமிக்கு தண்டனிட்ட அனந்த கோடி நமஸ்காரங்களை முதல்ல சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீமன் நாராயணனை பாடி திருப்பாவையா நமக்கு தந்த ஆண்டாள் நாச்சியார், அவளோட இந்த திருப்பாவை நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்திய ஆர்கனைசர்ஸ் பாடல்களை மனசுல உள்வாங்கி பொருத்தமான ராகங்களோட அற்புதமா பாடின ஸ்ரீ சத்யசாய் பாலவிகாஸ் குழந்தைகள், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த குருமார்கள், அந்த பாடல்களுக்கெல்லாம் சிறப்பான விளக்கம், அத்தோட அந்த பாடல்களோடு ஒத்து போற நம் சுவாமியோட சில வரலாற்று நிகழ்ச்சிகள், அவர் திருவாய் மலர்ந்து அருளின அற்புதமான அருளுரைகள், இவற்றையெல்லாம் தெளிவா சுவாரஸ்யமா எடுத்து சொன்ன பேச்சாளர்கள், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சேகரிச்சு கோர்வைப்படுத்தி கொடுத்தவர்கள், இதையெல்லாம் நல்ல முறையில ரெக்கார்ட் செஞ்சு கொடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்படின்னு இன்னும் எத்தனையோ பேர் இந்த நல்ல கைங்கரியத்துல பங்கு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பகவானோட பரிபூர்ணமான ஆசை அபரிதமா கிடைக்கட்டும். இது எல்லாத்துக்கும் மேல அந்த பாசுரங்களை எல்லாம் தினமும் ஆர்வத்தோட கேட்டு ரசிச்சு பாராட்டின நல்ல உள்ளங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எந்த ஒரு பூஜையோ மந்திர உச்சாரணமோ வேத பாராயணமோ சகஸ்ரநாமமோ எதை சொன்னாலும் அதுக்கு கடைசியில ஒரு க்ஷமா பிரார்த்தனை சொல்லி முடிக்கிறது தான் மரபு. பகவானே, மனசாலேயோ வாக்காலேயோ உடம்பாலேயோ நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக உன்னோட மன்னிப்ப வேண்டறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரார்த்தனை அமைஞ்சிருக்கும். திருப்பாவை பாசுரத்திலேயோ இல்ல அத பாடின ராகம் தாளம் இது மாதிரியான விஷயங்கள்லயோ பாசுரத்தோட கான்டென்ட்ட சரியானபடி சொல்லாம போயிருந்தாலோ சுவாமிய பத்தி சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உண்மைக்கு சற்று மாறுபட்டிருந்தாலோ இப்படி அறியாம பண்ணின குற்றங்குறைகளை எல்லாம் நீங்க பொருட்படுத்தாம இருந்ததோட எங்களுக்கு ஆர்வம் ஊட்டி உற்சாகப்படுத்தியிருக்கீங்க. கருணாமூர்த்தியான நம் சுவாமியும் இதையெல்லாம் மன்னிக்கட்டும். இதே போன்று நம் அனைவரின் எல்லா பிறவிகளிலேயும் எப்பொழுதும் பகவத் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இத்தகைய பல சந்தர்ப்பங்கள் இன்னும் பலமுறை அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஜெய் சாய்ராம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி பூதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி பூதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை அணி பூதுவை பைங்கமல தண்டரியல் பட்டபிராக்கோதை சொன்ன பைங்கமல தண்டரியல் பட்டபிராக்கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் த
தப்பாமே இங்கி பரி சூரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள் இங்கி பரி சூரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்தே செல்வ திருமாலால் செங்கண்